ஆண்டு 11 அலகு 6 இதில் ஏற்கனவே நாம் சமிபாட்டு தொகுதி, சுவாசத் தொகுதி, நரம்பு தொகுதி அத்துடன் இதய சுற்றோட தொகுதி என்பன பார்த்து விட்டோம். இன்று நிணநீர் தொகுதி. நிணநீர் தொகுதி கலங்களை சூழ உள்ள இளைய பாய்மத்தில் குருதி கலங்களும் குருதி புரதங்களும் காணப்பட மாட்டாது. அதாவது கலங்கள், இவை கலங்கள் என எடுத்துக்கொண்டால் இக்கலங்களை சூழ ஒரு வகை திரவம் காணப்படும். கலங்களை சூழ காணப்படும் திரவம் இளைய பாய்மம் எனப்படும். இவ்விளை இளைய பாய்மத்தில் குருதி புரதங்களும் குருதி கலங்களும் காணப்படாது. அதாவது குருதி இளையத்துக்கும் இளைய பாய்மத்துக்கும் உள்ள வேறுபாடு, இளைய பாய்மத்தில் குருதியில் காணப்படும் குருதி கலங்கள், அதாவது செங்குருதி சிறுதுணிக்கை, வெண்குருதி சிறுதுணிக்கை போன்ற குருதி கலங்களும், அத்துடன் குருதி புரதங்கள், அல்புமின், ஃபைப்ரினோஜன் போன்ற குருதி புரதங்களும் இங்கு காணப்பட மாட்டாது. இவை கலங்களை சூழ காணப்படும். அத்துடன் குருதி நாடியினூடாக குருதி நாடியினூடாக வரும் குருதி, இதயத்திலிருந்து நாடியினூடாக வரும் குருதி பின் குருதி மயிர்குழாய்களாக பிரிந்து பின் நாளமாக இதயத்தை நோக்கி செல்லும். இது ஏற்கனவே நாம் பார்த்தோம். இப்போ நாடியிலிருந்து குருதி குருதி மயிர்குழாய்களை அடையும் போது குருதியில் உள்ள ஆக்சிசன் பூசனை பதார்த்தங்கள் என்பன குருதி மயிர்குழாய்களின் சுவரினூடாக இளைய பாய்மத்தினுள் பரவும். பின் இளைய பாய்மத்திலிருந்து குருதி கலங்களுக்குள் பரவும். அதேபோல் குருதி அதாவது கலங்களினால் விடுவிக்கப்படும் கார்பனீர் ஆக்சைடு கழிவு பதார்த்தங்கள் இளைய பாய்மத்தை அடைந்து பின் குருதி மயிர்குழாயில் உள்ள குருதியினுள் பரவும். எனவே கலங்களுக்கும் குருதிக்கும் இடையே ஒரு பதார்த்த பரிமாற்ற ஊடகமாக இந்த இளைய பாய்மம் தொழிற்படுகிறது. உடலில் இளைய பாய்மமும் குருதி திரவ இளையமும் உடலின் அகச்சூழல் என அழைக்கப்படும். எனவே அகச்சூழலாக காணப்படும் இளைய பாய்மம் குருதி திரவ இளையம். இந்த இளைய பாய்மம் கலங்களை சூழ்ந்து காணப்பட்டு குருதிக்கும் கலங்களுக்கும் இடையே பதார்த்த பரிமாற்ற ஊடகமாக தொழிற்படுகிறது. அத்துடன் எமது உடல் முழுவதும் மெல்லிய சிறு குழாய்கள் காணப்படுது. உடல் முழுவதும் பரவியுள்ளது. இதை நாம் சொல்லுவோம் நிணநீர் காண்கள். இந்த நிணநீர் காண்களின் இந்த சுயாதீன முனை திறந்து காணப்படும். சுயாதீன முனை திறந்த நிலையில் காணப்படும். இது மெல்லிய குழாய் இளைய பாய்மத்தினுள் ஊடுருவி காணப்படும். இளைய பாய்மத்தினுள் இது ஊடுருவி உடல் முழுவதும் காணப்படும். உடல் அங்கங்கள் முழுவதும் பரந்து காணப்படும். இது நிணநீர் காண்கள் என அழைக்கப்படும். இளைய பாய்மத்தின் அளவு அதிகரிக்கும் போது, அதாவது கலங்களை சூழ காணப்படும் இளைய பாய்மத்தின் அளவு அதிகரிக்கப்படும் போது மேலதிக இளைய பாய்மம் இந்நிணநீர் காணினுள் புகும். மேலதிகமான இளைய பாய்மம் நிணநீர் காணினுள் புகும். நிணநீர் காண்களினுள் புகுந்த இவ்விளைய பாய்மம் நிணநீர் என அழைக்கப்படும். நிணநீர் காண்களினுள் புகுந்த பின் அது நிணநீர் என அழைக்கப்படும். பின் எமது உடல் கலங்கள் அதாவது தசைகள் சுருங்கும் போது அச்சுருக்கத்தால் இந்நிணநீர் நிணநீர் காண்களினூடாக தள்ளப்படும். தள்ளப்பட்டு இதயத்தை நோக்கி நகர்ந்து செல்லும். உடலின் எல்லா பாகங்களிலும் உள்ள நிணநீர் காண்களிலுள்ள நிணநீரானது நாம் உடலை அசைக்கும் போது, கைகால்களை அசைக்கும் போது அந்த ஏற்படும் தசை சுருக்கத்தினால் அந்த விசையினால் இந்த நிணநீரானது நிணநீர் காண்களினூடாக தள்ளப்பட்டு இதயத்தை நோக்கி செலுத்தப்படும். இந்நிணநீரானது அனைத்து நிணநீர் காண்களும் இறுதியாக இரு பெரிய காண்களை உருவாக்கும். அத்துடன் நீங்கள் ஏற்கனவே கூறியது ஏற்கனவே நாங்கள் சமிபாட்டு தொகுதியில் படித்தது போல் சிறுகுடலில் உள்ள சடைமுளைகளினால் அமினோ அமிலமும் குளுக்கோஸும் குருதி மயிர்குழாய்களினால் உறிஞ்சப்பட கொழுப்பமிலம் கிளிசரோலானது சடைமுளையில் உள்ள பாட்கலனினால் அகத்துறிஞ்சப்படும். அப்பாட்கலனானது இந்த நிணநீர் தொகுதியுடன் தொடர்புடையது. எனவே கொழுப்பமிலம் கிளிசரோலை ஆரம்பத்தில் கடத்துவது நிணநீர் தொகுதி. எனவே அத்துடன் இந்த நிணநீர் காண்களினுள்
வேல்வுகள் காணப்படும். ஏற்கனவே நான் கூறியது போல் நாளத்தில் நாளம் முழுவதும் வேல்வுகள் காணப்படுகிறது. ஏனென்றால் ஆக்சி இறக்கப்பட்ட குருதி மீண்டும் அங்கத்தினுள் வந்து சேராதிருக்க. அதே போல் இந்த நிணநீர் காண்களினுள் முழு நீளத்துக்கும் வேல்வுகள் காணப்படுகிறது. எனவே நிணநீர் காணினுள் புகுந்த நிணநீரானது மீண்டும் திரும்பி வராது. எனவே இந்த தசைகளின் சுருக்கத்தால் இந்த நிணநீர் ஆனது இதயத்தை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டு செல்லும். தள்ளப்பட்டு இறுதியாக இரு பெரிய காண்களாக ஒன்று சேரும். இரு பெரிய காண்களாக இந்நிணநீர் காண்கள் ஒன்று சேர்கிறது. அதில் முதலாவது காண் நெஞ்சரைக்கான். நெஞ்சரைக்கான் வலது நிணநீர்காணினும் இரு பெரிய காண்களை உருவாக்கும். நெஞ்சரைக்கான் வலது நிணநீர்கான். நெஞ்சரைக்கானது இறுதியாக குருதி சுற்றோட்ட தொகுதியில் உள்ள இடது காரை எண்புக்கள் நாளத்தினுள் திறக்கும். காரை எண்புக்கள் நாளம் நீங்கள் ஏற்கனவே படித்தது கைகளில் இருந்து குருதியை வெளியே கொண்டு வரும் நாளம். எனவே நெஞ்சரைக்கான் இடது காரை எண்புக்கள் நாளத்துடன் தொடர்புறும். வலது நிணநீர்கானது வலது காரை எண்புக்கள் நாளத்துடன் தொழிற்படும். இடது வலது கைகளில் இருந்து புறப்படும் நாளங்கள் காரை எண்புக்கள் நாளம். எனவே இந்த நிணநீர்காண்கள் இறுதியாக குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் சேரும். எனவே நிணநீரானது குருதி உடன் கலக்கும், கலந்து பின் வெளியேற்றப்படும். நிணநீர் தொகுதியின் தொழில்கள் கொழுப்பமிலம் கிளிசரோல் என்பவற்றை கடத்துதல். நான் ஏற்கனவே கூறப்பட்டது போல் சடைமுலையில் உள்ள பாட்கலனின் ஊடாக கொழுப்பமிலம் கிளிசரோல் அகத்துறிஞ்சப்பட்டு நிணநீர் தொகுதியை அடைகிறது. கலங்களிடையே காணப்படும் மேலதிக பாய்மத்தை அகற்றுதல். அதாவது கலங்களை சூழ மேலதிக பாய்மம் காணப்படின் கலங்களில் வீக்கம் ஏற்படும் அங்கங்களில். எனவே மேலதிக பாய்மமானது இந்நிணநீர் தொகுதியினூடாக அகற்றப்படுகிறது. அடுத்தது இந்த நிணநீர் தொகுதியின் சில பகுதிகளில் நிணநீர் முடிச்சுகள் காணப்படுகிறது. நிணநீர் கணுக்கள், அதாவது கை கழுத்தின் கீழ்ப்பகுதி, அதாவது காதின் கீழ்ப்பகுதி, அடுத்த கவடுகள் மற்ற கக்கங்கள் போன்ற பகுதிகளில் நிணநீர் முடிச்சுகள் காணப்படுகிறது. எமது உடல் நோய் தொற்று ஏற்படும் போது, அதாவது நோய் தொற்று ஏற்படும் போது நிணநீர் குழியங்களை இவை உற்பத்தி செய்யும். நிணநீர் குழியங்கள் என்பது வெண்குருதி சிறு துணிக்கையின் ஒரு வகை. எனவே நிணநீர் கணுக்கள் நிணநீர் குழியங்களை உற்பத்தி செய்து அந்நுண்ணங்கிகளை தின்குழிய செயல் மூலம் அழிக்கும். தின்குழிய செயல் என்பது பிடித்து விழுங்கும். இதன் போது நிணநீர் கணுக்கள் அதிகளவு தொழிற்படுவதால் அது தொற்றுக்குள்ளாகி வீங்கும். இது நெறிகட்டுதல் என அழைக்கப்படும். காய்ச்சலின் போது இதன் போது இந்த நெறிகட்டுதல் உருவாகும். கழுத்தின் காதின் கீழ்ப்பகுதி வீங்குதல், அதுதான் நெறிகட்டுதல் என அழைக்கப்படும். ஸோ இதுதான் நிணநீர் தொகுதி. அடுத்தது குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் தொடர்பான நோய்கள். முதலாவது ஆத்ரோகெலரோசிஸ், ஈரலினால் கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யப்படுகிறது. கொலஸ்ட்ரோலை உற்பத்தி செய்வது ஈரல். இது குருதியில் உள்ள புரதத்துடன் இணைந்து லிப்போ புரதமாக மாற்றப்படும். ஈரலினால் உற்பத்தி செய்யப்படும் கொலஸ்ட்ரால் புரதத்துடன் இணைந்து லிப்போ புரதமாக மாற்றப்படும். இது இரண்டு வகை லிப்போ புரதங்கள். தாள் அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம், உயர் அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம். இதில் தாள் அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் ஆபத்தானது. இந்த தாள் அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் நாடி சுவர்களில் படிவதால், அதாவது நாடியின் உட்சுவரில் படிவதால் குருதிக்கலனின் விட்டம் குறையும். அதாவது நாடியினுள் அந்த விட்டம் குறையும். குறையுதல் தான் ஆத்ரோகிளரோசிஸ் எனப்படும். இது குறைந்து கொண்டு செல்லும் போது அக்குறிப்பிட்ட அங்கங்களுக்கான குருதி வளங்கள் தடைப்படும். உதாரணம் முடியுறு நாடியில் ஏற்படின், முடியுறு நாடி இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் நாடி ஏற்படின் அது செயலிழக்கும். அடுத்தது உயர் குருதி அமுக்கம். இது நாடிகளின் உட்சுவரில் மேலே கூறியது போல் கொலஸ்ட்ரால் படிதல் மற்றும் நாடிகளின் மீள்தன்மை குறைதல். நாடி சுவர் மீள்தன்மையானது இழுபடக்கூடியது. இச்சுவர் மீள்தன்மை குறைதல் போன்றன உயர் குருதி அமுக்கத்துக்கு காரணம். அப்போ நாடிகளில் விட்டம் குறைந்தால் குறித்த அங்கத்துக்கு குருதி வளங்கள் குறையும். எனவே
போதியளவு குருதியை வழங்குவதற்காக இதயம் மேலதிகமாக தொழிற்படும். அதிக அமுக்கத்தை பிரயோகிக்கும் அக்குறிப்பிட்ட அங்கத்துக்கு குருதியை வழங்குவதற்காக இது உயர்குருதி அமுக்கம் எனப்படும். தாழ் குருதி அமுக்கம் போசனை குறைபாட்டால் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், எங்களோட உடலில் காணப்படக்கூடிய ஆகக்கூடிய குருதி அமுக்கம் 120 மில்லிமீட்டர் ரசம். அதைவிட கூடிய அமுக்கம் ஏற்படின் அது உயர்குருதி அமுக்கம். தாழ் குருதி அமுக்கம் 80 மில்லிமீட்டர் ரசம். இது வந்து போசனை குறைபாட்டினால் இந்நிலைமை ஏற்படும். அடுத்த த்ரம்போசிஸ் என்பது குருதி கலனினுள் குருதி குழாயினுள் குருதி உறைதல். இதனால் அந்த குறிப்பிட்ட அங்கத்துக்கு எந்த நாடியில் எந்த அங்கத்துக்கு குருதியை வழங்கும் நாடியில் குருதி உறைகிறதோ அந்த நாடிக்கு குருதி விநியோகம் தடைப்படும். இப்போ மூளைக்கு செல்லும் நாடியில் ஏற்படின் மூளை தொழிற்படாது, பாரிசவாதம் ஏற்படும், அதாவது மூளை செயலிழக்கும். முடியொரு நாடியில் ஏற்படின் முடியொரு த்ரம்போசிஸ், இதனால் மாரடைப்பு ஏற்படும். அதாவது முடியொரு நாடியில் பிளாக் வந்ததுண்டா குருதி உறைகிறதுனால என்ன நடக்கும், ஹார்ட் அட்டாக் ஏற்படும். அடுத்த இதய நோய்களிலிருந்து பாதுகாக்க செய்ய வேண்டியவை, அது ஏற்கனவே மதுபானம் புகைப்பிடித்தல் அதுகள் தவிர்க்க வேண்டும். கொழுப்புணவு உப்பு தவிர்க்கப்படல் வேண்டும். அதாவது கொஞ்சம் வயது செல்லும் போது கொழுப்பு உப்பின் அளவை குறைத்தல் சிறந்தது. உடல் நிறையை குறைக்க வேண்டும். அடுத்தது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நடத்தல் மற்றும் மன அழுத்தமின்றி வாழுதல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மன அழுத்தமின்றி மனதை இலகுவாக வைத்து பழகி கொள்ளுதல். இப்போ மேற்படி முறைகளை கையாளும் போது குருதி சுற்றோட்ட தொகுதி திறம்பட பேணப்படும்.